விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த கிரகத்தில் நீர் உருவாவதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகள் இருக்கும் கிரகத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். அதே போல அதே இடத்தில் மீண்டும் ஒரு கிரகமும் கிடைத்துள்ளது. அங்கு உயிர்கள் இருக்குமா? வாங்க பார்க்கலாம். பூமியில் நீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயம் உயிரினங்கள் இருப்பது நமக்கு தெரியும். அதனால்தான் பல ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் கிரகங்களை ஆராய்ச்சி செய்யும் போது அந்த கிரகம் நீரால் ஆனதா இல்லையா என்பதை முதலில் தேடுகிறார்கள் விஞ்ஞானிகள். அதுபோல தொடங்கப்பட்டதுதான் இன்று நாம் பார்க்க போகும் கண்டுபிடிப்பு. வாங்க, நம்ம பூமியில இருந்து ஏறக்குறைய 370 ஒளியாண்டு தூரம் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கோங்க. மார்ச் 16 ஜவாதுமலையில் இருக்கக்கூடிய ஆசியாலேயே மிகப்பெரிய தொலைநோக்கியை பார்க்குறதுக்கும், அன்னைக்கு நைட்டு ஸ்டார் கேசிங் பண்ணுறதுக்கும், டே டைம் அஸ்ட்ரானமியா சூரியனில் இருக்கக்கூடிய சன்ஸ்பாட்டை பாதுகாப்பாக பார்க்குறதுக்கும் நம்ம ஏற்பாடு செஞ்சுருந்தோம். கிட்டத்தட்ட 25 பேர் வந்திருந்தாங்க. இப்போது வர ஏப்ரல் 6 மீண்டும் அங்கே ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டால் இது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் நேமில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. இதோ இரவு வானத்தில் தெரிகிறதே இந்த சென்டாரஸ் விண்மீன் தொகுதி, கான்ஸ்டலேஷன் சென்டாரஸ். இதன் வழியாகத்தான் 370 ஒளியாண்டுகள் ஒளி வேகத்தில் செல்லும் பயணம், அதாவது ஒரு செகண்டிற்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் நாம் போகப் போகிறோம். இந்த இடத்தில்தான் விஞ்ஞானிகள் மிகவும் இளமையான யங் ஸ்டார் PDS 70 நட்சத்திரத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். இதோ இதுதான் அந்த ஸ்டார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகி இதுவரை 460 கோடி ஆண்டுகள் ஆகியுள்ளது என்று ஆராய்ச்சியின் முடிவு சொல்கிறது. ஆனால் இந்த PDS 70 சிஸ்டம் உருவாகி இதுவரை 5.4 மில்லியன் இயர்ஸ், அதாவது 54 லட்சம் ஆண்டுகள் தான் ஆனதாம். அவ்வளவு இளமையான நட்சத்திரம் இந்த PDS 70. இந்த PDS 70 நட்சத்திரம் நம் சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரம். இளமையானது, குளிரானதும் கூட. குளிர் என்றால் நாம் நினைப்பது போல இல்லை, மற்ற ஹாட்டான நட்சத்திரத்தை விட கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருப்பதால் தான் இதை கூல் ஸ்டார் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இந்த நட்சத்திரத்தை முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது 1992 தான். ஆனால் இந்த நட்சத்திரத்திற்கு பிளானட்ஸ் இருப்பதை கண்டுபிடித்தது 2018 VLT-இன் வெரி லார்ஜ் டெலஸ்கோப், இமேஜ்டு வித் ஸ்பியர் பிளானட் இமேஜர் டெக்னாலஜி கொண்டுதான் கண்டுபிடித்தார்கள். முதலில் PDS 70B என்ற கிரகம்தான் கிடைத்தது. அது ஜூபிட்டரை விட சில மடங்கு பெரிய கிரகம். டெம்பரேச்சர் என்று வரும்போது 1700 டிகிரி ஃபாரன்ஹீட் இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். இந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்த VLT டெலஸ்கோப் கிரகத்திற்கு வளிமண்டலம் இருப்பதையும் அதனுடன் கிளவுட்ஸ், மேகங்கள் இருப்பதையும் கண்டுபிடித்தார்கள். இந்த கிரகம் சுற்றி வரும் சூரியன் PDS 70 விட்டு இந்த கிரகம் கிட்டத்தட்ட 3.1 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது 310 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சுமார் 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சுற்றை சுற்றி முடிக்கிறது என்றும் கண்டுபிடித்தார்கள். இந்த கிரகத்தை இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்யும் போது, அதாவது 2021 எமிஷன் ஸ்பெக்ட்ரம் டேட்டாவை எடுத்தார்கள். அதில் எந்தவித மூலக்கூறு இனங்களும், மாலிகுலர் ஸ்பீசியஸ் இல்லை என்பதை வெளியிட்டார்கள் விஞ்ஞானிகள். கிடைத்த கிரகமும் ஏமாற்றத்தை தந்தது. உடனே VLT விஞ்ஞானிகள் 2வது கிரகம் இருக்கிறதா என்று தேடத் தொடங்கினார்கள். அப்போதுதான் VLT-இன் MUSE இன்டெகிரல் ஃபீல்டு ஸ்பெக்ட்ரோகிராப் டெக்னாலஜியை கொண்டு தேடப்பட்டது. அப்போதுதான் PDS 70C என்ற 2வது கிரகம் கிடைத்தது. இந்த கண்டுபிடிப்பு 2019 நடந்தது. இந்த 2வது கிரகம் அதன் சூரியனிலிருந்து சுமார் 5.1 பில்லியன் கிலோமீட்டர், அதாவது 510 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். இந்த 2வது கிரகம் ஒரே ஒரு முறை அதன் சூரியனை 510 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு சுற்றை சுற்றி முடிக்க சுமார் 240 ஆண்டுகள் ஆகிறதாம். அதாவது PDS 70C
ஒரு முறை சுற்றுவதற்குள் PDS-70B இரண்டு முறை சுற்றிவிடுகிறது. இன்னும் தீவிரமாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் PDS-70B கிரகத்திற்கு அக்ரிஷன் டிஸ்க் இருப்பதையும் தெரிய வந்தது. அதே போல் PDS-70B PDS-70C கிரகத்தை சுற்றியும் சர்க்கியூம் பிளானட்டரி டிஸ்க், அதாவது மூன் ஃபார்மிங் டிஸ்க் இருப்பதும் தெரிய வந்தது. இந்த டிஸ்கில் இன்னும் பல லட்சம் ஆண்டிற்குள் ஒரு துணை கிரகங்கள் உருவாகலாம் என்றும் கூறுகிறார்கள். 2023 நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் PDS-70B கிரகத்திற்கு மிக அருகில், அதாவது அந்த அக்ரிஷன் டிஸ்கில் ஒரு கிளவுட் ஆஃப் டெபிரிஸ் இருப்பதையும் தெரிய வந்தது. அது நம் நிலாவின் நிறையில் மாஸில் 0.03 டைம்ஸ் மாஸ் இருப்பதும் தெரிய வந்தது. அதை ட்ரோஜன் பிளானட் என்றும் கூறுகிறார்கள். நாசாவின் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பின் MIRI மிட் இன்ஃப்ராரெட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி PDS-70 ஸ்டார் சிஸ்டமில் இருக்கும் கிரகத்தை உருவாக்கும் வாயு மற்றும் தூசு கேஸ் அண்ட் டஸ்ட் டிஸ்கில் 625 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் சூடான நீராவி வடிவத்தில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரத்தையும் கண்டுபிடித்தார்கள். இந்த டிஸ்க் சூரியனின் சென்ட்ரல் ஜோன் மத்திய பகுதியில் இருக்கிறது, அதாவது அந்த சூரியனின் சென்ட்ரல் ஜோன் மத்திய பகுதியில் இருக்கிறது. இங்கு உருவாகும் கிரகங்கள் நீர் தக்க வைத்து கொள்ள அதிக வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் நம் சூரிய குடும்பத்திலும் நம் பூமியும் மற்ற பாறை கோள்களும் உருவான இடமே இந்த மத்திய பகுதி தான், சென்ட்ரல் ஜோன். அதனால்தான் இப்படி கூறப்படுகிறது. பொதுவாக மத்திய மண்டலத்தில் இருக்கும் கேஸ் அண்ட் டஸ்ட் கிளவுடிலிருந்து உருவாகும் பிளானட்ஸ் தண்ணீரை கொண்டிருக்கும் என்கிறது ஆராய்ச்சியின் முடிவு. எனவே இந்த மத்திய பகுதியில் உருவாகி கொண்டிருக்கும் கிரகத்தில் நீர் இருக்கும் என்கிறது ஜேம்ஸ் வெப். PDS-70B மற்றும் 70C இரண்டுமே கேஸ் பிளானட். ஆனால் இந்த மத்திய பகுதியில் உருவாகும் கிரகம் ஒரு பாறை கிரகம். இதைத்தான் ஜேம்ஸ் வெப் மூன்றாவது கிரகம் இருப்பதை உறுதி செய்திருந்தது என்று கூறுகிறார்கள். இந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இன்னும் பல ஆராய்ச்சிகள் தேவைப்படுகிறது. ஒருவேளை இந்த மூன்றாவது கிரகம் உறுதியானால் இந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இன்னமும் பல ஆராய்ச்சிகள் தேவைப்படுகிறது. ஒருவேளை இந்த மூன்றாவது கிரகம் இருப்பது உறுதியானால் அது பாறை கிரகமாக இருக்கும் பட்சத்தில், அப்படி மட்டும் இருந்துவிட்டால் அதில் நீர் உருவாக காரணமாக இருப்பது இந்த கிரகங்களும் நட்சத்திரமும் உருவாகி இருக்கும் இடம்தான். ஏனென்றால் இந்த வாட்டர் ரிச் நெபுலாவில் இருந்துதான் இந்த ஒட்டுமொத்த ஸ்டார் சிஸ்டமே உருவானது என்பதனால்தான் இந்த கிரகத்தில் நீர் உருவாவதற்கான அதிகபட்ச சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.